தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக வளம் வர்றவர் தான் யுவன் சங்கர் ராஜா. இசையமைக்க வந்த 23 வருஷத்தில் தற்போது வரைக்கும் ரெண்டு முன்னணி நடிகர்கள் படங்களுக்கு இசையமைச்சதே கிடையாது யுவன் சங்கர் ராஜா. இசைஞானி இளையராஜாவோட மகன் தான் யுவன் சங்கர் ராஜா. 16 வயசில் அரவிந்தன் என்ற படத்தின் மூலமாக 1996 இசையமைப்பாளராக அறிமுகமானார். ஆனால் அவருக்கு வரவேற்பு கிடைச்ச படம்னா தனுஷ் மற்றும் செல்வராகவன் கூட்டணியில் உருவான துள்ளுவதோ இளமைதான். அதை தொடர்ந்து ரிலீஸான காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி படங்களில் யுவன் சங்கர் ராஜாவோட இசை பெரிதும் பேசப்பட்டது. பாடல்களும் பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கலப்புச்சு. அன்றையில இருந்து இன்று வரைக்கும் தமிழ் சினிமாவில் விருப்பமான மியூசிக் டைரக்டர்களில் மிக முக்கியமான இடத்தை பிடிச்ச யுவன் சங்கர் ராஜா தற்போது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமல்ஹாசன் ஆகிய ரெண்டு பேரோட படங்கள்லையும் பணியாற்றியதே கிடையாது. இனிமேலும் வாய்ப்பு கிடைக்குமானா அது சந்தேகம்தான். ரஜினிலாம் இப்போ பெரும்பாலும் அனிருத் இசையமைக்கிற படங்களில் தான் நடிக்க விரும்புகிறாரு. இளம் ரசிகர்களிடையே அவரோட படத்தில் பாடல்கள் நல்ல வரவேற்பை பெறணும், அதனால் ரஜினி நடிக்கிற படங்களில் இனி அனிருத் இல்லைன்னா ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைப்பாளராக இருப்பாங்க. அவங்களையும் விட்டால் இமான் இசையமைப்பாளராக இருப்பார். அதே போல் கமல் தற்போது அரசியலில் ஈடுபட்டு வந்துட்டுருக்காரு. அதே சமயத்தில் அவரோட படங்களில் பெரும்பாலும் ஜிப்ரானுக்கு தான் அதிகமாக வாய்ப்பு கிடச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமல் நடிப்பில் அடுத்து ரிலீஸ் ஆக இருக்க விக்ரம் படத்துக்கு அனிருத்தும் இந்தியன் 2 படத்துக்கு ஏஆர் ரஹ்மானும் இசையமைச்சிட்டு இருக்காங்க. இனியும் இவங்களோட படங்களில் இசையமைக்க யுவன் சங்கர் ராஜாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம்.